ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அச்சூஸ் அடுப்படி. நம்ம எல்லாத்துக்குமே நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அப்படி ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸை கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்றதுக்கான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்லேயே கோதுமை மாவு வச்சு ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அதே பதத்தில் இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த அளவு பதத்தில் இருக்கணுங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 20 minutes ஊற விட்டுட்டு முறுக்கு புளியறதுல இந்த மாதிரி ஹோல் இருக்குது, அச்சு எடுத்துட்டு அதில் இந்த மாவை எண்ணெய் தொடச்சிட்டு ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு சுடுதண்ணி கொதிச்சு வரும்போது ஃபுல்லாக கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இதை புழிஞ்சு விட்டுருணும் மாவை. இது வந்து கொஞ்சம் திக்கான இதாக நூடுல்ஸாக தான் இருக்கும், அதாவது அந்த இது வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன அச்சில் எடுத்தோம்னா கோதுமை மாவுனால அது வெளியே வராது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோலில் போட்டுட்டு நல்லா வேக விட்டுறணும். நம்ம ஒரு 6 to 7 minutes வேக வைக்கணுங்க. 7 minutes அப்புறமா நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் பச்சை தண்ணி வச்சுட்டு இதை வேக வச்சு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் ஆக விட்டுறணும். அதுக்கப்புறமா இது ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். தட்டில் கொட்டி இது ஆறினதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச மாதிரி எண்ணெய் வெஜிடபிள்ஸ் சேர்த்து வேணாலும் நம்ம நூடுல்ஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே கேரட் பீன்ஸ் நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது வதக்கி விட்டுறலாம். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே கோஸ் சேர்த்துக்கலாங்க. எல்லா வெஜிடபிள்ஸுமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, கிரன்ச்சியாக இருந்தாலே போதும். அப்போ தான் நூடுல்ஸுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சாஸ் எதுவும் சேர்த்தாமல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க நூடுல்ஸையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை உடையாமல் பொறுமையாக கலந்து விட்டுடலாங்க. சாஸ் எல்லாம் சேர்த்தாமல் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் சேர்த்தாமல் ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய நூடுல்ஸ் ரெசிபி தான் இது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அச்சு சடுப்படிக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.